என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. வணக்கங்க, நான் ஆட்டு ஏரில் அரைக்குள்ளே எடுத்து சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை மிளகாய் சாறு எடுத்து அதை விட்டு தண்ணி கலந்து சுத்தம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு திரும்பிய தண்ணி ஊற்றி அலாசி எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சுத்தம் பண்ண பின்னாடி ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாம் கலந்து நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வைங்க. இது ஊறட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் ஈரலுக்குள்ள ஊறிக்கும். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் போதும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சிடும். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி ஸ்லைஸாக வெட்டி நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கோல்டு பர்ன் வரணும், பொன்னிறமாக வரட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், இதெல்லாம் பச்சை வாசம் போகிறவங்களுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஈரில் போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா ஈரில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி இப்போ ஃபஸ்ட்டு வீத்து விட்டுறாதீங்க. அதை நல்லா வந்து வதக்கிடுங்க. ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டு ஏற்கனவே ஈரல் லைட்டாக போட்டுருக்குறோம். இந்த மசாலாவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சு வேக விடுங்க. ஏன்னா இதில் இருக்கிற ஈரல் இருக்கிற தண்ணி வந்து சுண்டி சுண்டணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா பார்த்தீங்கன்னா பாதி அளவு வெந்திருக்கும். உப்பை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் போதும். ஏற்கனவே 1/4 பாகம் வந்து வெந்திருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வேக விட்டிங்கன்னா கச்சிதமாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. மூடி போட்டு திரும்ப வேக விடுங்க. சூப்பரா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் விழுது அரைச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ சேர்த்து சுண்டி வரட்டும்.
மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தீங்கன்னா பாருங்க சூப்பராக இருக்குது. கிரேவி நல்லா வந்திருக்குதுங்க. இப்போ லைட்டாக பெப்பர் மேலே தூவிக்கிங்க. சூப்பராக ஈரல் கறி, ஈரல் கிரேவி சூப்பராக வந்திருக்குதுங்க. மனம் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.